не стрим, не стрим. வணக்கம் ஃபிஷ் வித் அனிஷோட புதிய பதிவுக்கு ரொம்ப நாளாச்சு. ட்ரால் பிடிக்கீங்க ப்ரோ, ட்ரால் பிடிங்க ப்ரோன்னு சொல்லி வர்றதே கிடையாது. மொத்தத்தில் ஒரு கன்ஃபியூஷன் ஓடிட்டு இருக்கு, அது என்னன்னு சொல்லிட்டு பரவ சொல்றேன். நம்ம கூட நிர்மல் ப்ரோ உண்டு. இன்னைக்கு 5 நாள் பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கும். ரொம்ப நாளாச்சு. இந்த ரசிச்சு நீங்க மயில் ட்ரால் ஃபிஷிங் இருக்கும் போது பாருங்க, அருமையா இருக்கும். நம்ம இன்னைக்கு ஃப்ராக் லூர் வச்சு தான் மீன் பிடிக்க போறோம். முன்னாடி நம்ம பதிவு பார்க்குற நிறைய தெரியும், ஃப்ராக் லூர் ஃபிஷிங் எல்லாம் தெரியாதவங்களுக்கு நான் கொஞ்சம் டிப்ஸ் எல்லாம் தரேன். மயில் ட்ரால பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பெரிய சைஸ் ஃப்ராக். நம்ம இது பாத்தீங்களா, கொஞ்சம் பெரிய சைஸ்ல இருக்க ஃப்ராக் யூஸ் பண்ணுவோம். ட்ராக் எப்பவுமே ட்ரால் பிடிக்க நேரத்தில் வந்து டைட்டாக தான் இருக்கும். ஏன்னா லூஸாக இருந்துச்சுன்னா மீன் அடித்து ஹூக் செட் பண்ண இடத்துல ஒன்று ஹூக் செட் ஆகாது. அடுத்து அடித்த அடியோட மீன் வந்து பார்த்திங்கன்னா புல்லுக்குள்ளே போயிடும். நம்பில் கதை சிக்கலாகி விடும் பிறகு. முதல் காஸ்ட் ப்ராலை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு மீன் ஆக்டிவாக இருந்தால் நல்லா எடுக்கும். இப்போ இருந்த பார்த்தீங்கன்னா எல்லா கலங்கள்லேயும் ஓவர் ஃபிஷிங்னா மொட்டா ஓவர் ஃபிஷிங் ஆகிப்போச்சு. நாட்டுரால் பய இப்ப எங்க இருந்து ஆடிச்சான். சரி, அடிபொடி சின்ன வயசு எப்படி எடுக்கீங்க? இல்ல இல்ல, ஐஸ் மேல ஓடி வரணும். பாத்தீங்கன்னா கிடைக்காது. மேல ஓடி வரணும். மேல வந்துடும். இங்கே வரும், இங்கே வரும், இங்கே வரும். அப்போ இந்த சைஸ் பிடிக்க இந்த வருஷத்து பெருசா பெரிய மீன். ஓப்போடா கைசாம மீன். அப்பா கைஸ் பார்த்துடுங்க, கம்பெனிக்கு ஒரு மீன் எவ்வளோ இருக்கும் ப்ரோ? ஒரு 1 கிலோ 1.5 கிலோ. ரொம்ப நாளைக்கு அப்புறம் மயில் விரால் பிடிக்க வந்து ஒரு சரியான மீன். மீன் அடிக்கவே இல்லை, என்னெல்லாமா வித்த பண்ணி ஒரு மீன் அடிக்க வச்சு. நிர்மல் ப்ரோ இருந்ததால இப்படியே கஷ்டப்பட்டு கரையாத்திட்டோம். அருமையான மீன்.